சியோன் சபை வழங்கும் பரிசுத்தின் நேரம் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாகட்டும் சியோன் சபை வழங்கும் பரிசுத்தின் நேரத்திற்காக காத்திருக்கிற உங்களை ஆண்டவர் இரட்சருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இந்த வாரமும் அடுத்த வாரமும் இதனுடைய தொடர்ச்சியாக வரப்போற அடுத்த வாரமும் பேசுகிற செய்தியின் தலைப்பு நீதிமானுக்கு வரும் நெருக்கமும் உண்டாகும் விடுதலையும் என்று சொல்லி அருமையானுளே ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கு இனிமே நெருக்கம் வராது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உலகத்திலே மக்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தி நான்காவது சங்கீதம் பத்தொன்பதாவது வசனம் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தர் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் வேதம் சொல்கிறதே நன்றாய் கவனியுங்கள் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் நீதிமான்கள் என்றால் யார் என்று சொல்லி கடந்த வாரமும் அதற்கு முந்தின வாரமும் தியானித்தோம் ஆகிலும் யாரோ ஒரு சிலர் புதிதாய் நீங்கள் இதை கேட்கவோ பார்க்கவோ இருந்தால் அவர்களுக்காக நான் மறுபடியும் சொல்ல வான் தீத்துவின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு

வேதம் சொல்லுகிறதை நல்லா கவனிங்க நம்முடைய பாவத்தில் இருந்து விடுதலையாக்க இயேசு வந்தார் என்று சொல்லி விசுவாசிக்கிற ஒரு மனுஷன் எனக்காக அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் என்று சொல்லி விசுவாசிக்கிற ஒரு மனிதன் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு மறு ஜென்ம முழுக்கு என்கிற முழுகின் ஞானஸ்தானம் பெற்று பெற்று சபைக்குள்ளே இருக்கும் போது அவனை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது நீதிமான் என்று கிறிஸ்தவ மார்க்கத்தில் உள்ளவனையோ பேர் வைத்துக் கிறிஸ்தவத்துக்கொண்டதனாலேயோ ஆலயத்துக்கு செல்வதனாலேயோ அவன் நீதிமான் அல்ல நான் ஒரு விசை ஒரு வயதானவர்களை பார்த்து சந்தித்து கேட்டேன் ஐயா நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களா என்று சொல்லி அதற்கு அவருக்கு கோபம் வந்துவிட்டது யாரை பார்த்து ரட்சிக்கப்பட்டா என்று கேட்கிறாய் நாம் பிறந்தது கிறிஸ்தவ குடும்பம் வளர்ந்தது கிறிஸ்தவ குடும்பத்தில் இன்னைக்கும் தான் இருக்கிறேன் யாரை பார்த்து ரட்சிக்கப்பட்டாய் என்று கேட்கிறேன் ஐயா ரட்சிப்பு என்றால் அர்த்தமே தெரியவில்லையே கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததனால ரட்சிக்கப்பட்டார்கள் அல்ல நீதிமன்ற அல்ல கோழி கூண்டுக்குள்ள நாய் உள்ள போய் குட்டி போட்டு வெளியே வந்ததுனால கோழி கூண்டுக்குள்ள இருந்து வந்து வெளியே அந்த நாய்க்கு கோழி குஞ்சுகள் என்று பெயர் அல்ல நாய்க்குட்டித்தான் எல்லாரும் பாவம் செய்து விட்டார்கள் எல்லாரும் பாவிகள் தான் பாவிகளை ரட்சிக்க நீதிமன்ற்கள் ஆக்கவே தான் இயேசு வந்தார் ஆகவே மறந்திரும்புங்கள் மறுஜன்மம் முழுக்க பெற்றுக் கொள்ளுங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையிலே வருகைக்கு எண்ணம் கொண்டு போதிக்கக்கூடிய நல்ல சபையிலே ஐக்கியமாயிருங்கள் நீங்கள் நீதிமன்ற்களாயிருப்பீர்கள் அருமையான கவனிங்கள் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அனேகமாயிருக்கும் அப்படின்னா நீதிமான் அவனுக்கு அவனுக்கே துன்பங்கள் வருகிறது அதைத்தான் இந்த போறோம் என் தேவன் சொல்கிறார் இறையமை அச்சிருக்கத்தின புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இதோ நான் இந்த முறை தேசத்தின் குடிகளை கவன் கொண்டிருந்து அவர்கள் கண்டு உணரும்படி அவர்களுக்கு நெருக்கம் உண்டாக்குவேன் என்று கத்தல் சொல்லுகிறார் தேவன் சொல்லுகிறதை கவனியங்கள் தேசத்தின் ஜனங்களுக்கு என்று அப்படியானால் இஸ்ரவேல் தேசத்தின் ஜனங்களுக்கு அவர்கள் யார் தேவனை அறிந்தவர்கள் விருத்த சேதனத்திலே அவரோடு கூட உடன்படிக்க பண்ணினவர்கள் தெய்வமாய் கொண்டவர்கள் அவர்களை பார்த்து சொல்கிறார் இந்த முறை அவளை நான் கவன் கொண்டிருந்து அவளுக்கு நெருக்கத்தை உண்டாக்குவேன் ஏன் அவர்கள் ஏன் நெருக்கப்பட்டோம் என்று கண்டு உணர்ந்து தங்கள் வாழ்க்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவனே நெருக்கத்தை அனுமதிக்கிறார் யாருக்கு ரட்சிக்கப்பட்டு நீதிமானால் வாழ்கிறேன் தேவன் ஜனத்திற்கு இதை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அருமையான சௌனே சௌரியே நீ அநேக வேலைகளில் சோந்து போனாய் அல்லவா ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு வேதனை ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனை ஏன் என்று சொல்லி அங்கலாய்ச்சி அழுத காலங்கள் உண்டல்லவா இன்றைக்கு கூட நீ வேதனையோட கூட இருக்கிறாய் அல்லவா ஏன் எனக்கு இந்த காரியம் ஏன் என்னுடைய குடும்பத்தில் இந்த காரியம் ஏன் என்னுடைய சரீரத்தில் இந்த காரியம் ஏன் இந்த வேலையில இந்த காரியம் ஏன் ஏன் என்று சொல்லுகிறவாய் அப்படி நீ வேதனை பட்டு கொண்டிருக்கிறாய் ஆனால் வேதம் சொல்லுகிறதை கவனிங்க தேவ ஜனங்களுக்கு நெருக்கத்தை தேவன் அனுமதிக்கிறார் அதற்கு மத்தியிலே அவன் உணர்ந்து தனது வாழ்க்கை சீர்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் நான் இந்த வாரம் இரண்டு பேருடைய சாட்சியை உங்கள் மத்திய வைக்க விரும்புகிறேன் ஏன் தேவன் நெருக்கத்தை உண்டாக்கினார் நெருக்கத்திலிருந்து எப்படி அந்த மனிதனோ அந்த மனுஷோ விடுதலை ஆக முடியும் என்று சொல்கிற காரியத்தை உங்கள் மத்தியிலே பேசும்படி வாஞ்சிக்கிறேன் மத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் முதலாவது வாசனம் மனாசே ராஜாவாகிற போது பன்னிரண்டு வயதாயிருந்து ஐம்பத்தைந்து வருஷம் எருசலேமில் அரசாண்டான் வேதம் சொல்கிறதை நன்றாய் கவனியுங்கள் மனாசே என்கிறவன் எருசலேமே அரசாண்டு கொண்டிருக்கிறான் அவன் யார் தேவனை வணங்கக்கூடியவன் எண்ணப்பட்டவன் அவன் அரசாளுகிற அந்த சூழ்நிலே பன்னிரெண்டாம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது இப்படி அவன் நெருக்கப்படுகையில் இருக்கிறது அப்படியானால் மனாசேக் ஒரு பெரிய வந்து வந்துவிட்டது அவன் ராஜாதான் அவனுக்கு கீழே ஜனங்கள் இருக்கிறார்கள் ராணுவம் இருக்கிறது குடும்பம் இருக்கிறது மந்திரிமார் இருக்கிறார்கள் எல்லாரும் இருக்கிறார்கள் அவனும் அவன் உத்தரவிட்டால் எல்லாரும் நடுங்குவார்கள் ஆனால் அவனுக்கோ ஒரு பெரிய நெருக்கம் அது என்ன நெருக்கம் என்று சொல்லி எப்படி அவன் நெருக்கப்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்கிறதை நாம் வாசிக்கப் போகிறோம் அதே அதிகாரம் பதினோராவது பனிரெண்டாவது வாசனங்கள் ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார் அவர்கள் மனாசையை முச்சடிகளில் பிடித்து இரண்டு வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள் இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான் வேதம் சலுகதை நன்றாய் கவனியுங்கள் இப்பொழுதோ எதிரியின் தேசத்தின் ராஜாக்கள் வந்து இவனை பிடித்து விட்டார்கள் எங்கே முழு செடிகளுக்கு மத்தியில் வெங்கல சங்கிலிகளையும் பூட்டி பாபிரோனுக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் இவனோ ராஜா சாதாரண ஒரு ராணுவத்தில் உள்ள மனுஷன் போயிருந்தால் தவறல்ல ஏதோ சூழ்நிலை ராஜாவை இப்படிப்பட்ட நிலமையில நெருக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறான் சோர்னே சகோதரியே உன்னால ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலைமையில நெருக்கத்தோடு கூட இருக்கிறாயோ நெருக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாயோ இதை கொஞ்சம் கவனமாய்கேள் அடுத்தவங்க கண்ட்ரோல் இருக்கிறான் ரெண்டு வெண்கல சங்கிரியர்களோடு கூட அவன் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுகிறான் ஏன் இந்த காரியம் ஏன் இப்படி நெருக்கப்பட்டான் இதைத்தான் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் சொல்கிறார் கண்டு உணரும்படி நெருக்கத்தை உண்டாக்குவேன் என் தேவன் நெருக்கத்தை அனுமதிக்கிறவர் ஏன் கண்டு உணர வேண்டும் உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏன் நெருக்கம் ஐயோ என் குடும்பத்தில் என் பிள்ளைகளாலே என் வாழ்க்கை நெருக்கம் பணத்தினாலே நெருக்கம் கடன் தொலைனாலே நெருக்கம் வேலையில நெருக்கம் வியாதியில நெருக்கம் ஏன் யோசிக்கவில்லை நீ அதுல இருந்து விடுதலை ஆகுங்கிறத புரிஞ்சுக்க சொல்றேன் ஏன் வந்ததுன்னு பார்ப்போம் எப்படி விடுதலை ஆகுறதுன்னு பார்ப்போம் சொல்வதை கொஞ்சம் கவனமா கவனிங்கள் அதே அதிகாரம் இரண்டாவது வசனம் ஆறாவது வசனம் பத்தாவது வசனம் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின் அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீமிதிக்கப் பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான் கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள் துணிகரமாய் பொல்லாப்பை செய்கிறான் தன்னுடைய பிள்ளைகளை தீ கடக்க பண்ணுகிறான் நாள் பார்க்கிறான் குறிப்பாக்கிறான் மந்திரவாதம் செய்கிறான் எல்லாம் செய்கிறான் ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார் அதை கவனிக்க முடியாது என்று அல்லர் தட்டுகிறான் பதினோரா பனிரெண்டாம் வசனத்தின்படி இப்படி அவன் நெருக்கப்படுகையில் அப்படின்னா ஏன் நெருக்க வந்துச்சது அவன் செய்த பாபத்த நிமித்தம் அவன் செய்த அக்கிரம்தான் அவன் செய்த அருவறுப்பு நிமித்தம் அவன் ராஜாதான் யாரும் கேட்க முடியாது ஆனால் மேலே உள்ள தேவன் கேட்பார் அருமையான யாரும் இல்லை என்றோ நீ ஒருவேளை எண்ணி அக்கிரமத்தை அநியாயத்தை செய்வாய் வாழ்க்கையில் நெருக்கம் கட்டாயம் வாழ்க்கையை யோசித்து அக்கிரமத்தை அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறாயோ துணிந்து செய்து கொண்டிருக்கிறாயோ ஆகவே தான் வாழ்க்கையில நெருக்கும் நீ ஒரு காலத்தில் நல்லா இருக்கணும் சுத்தமா இருக்க நினைச்ச ஆனா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ரகசியமா செஞ்சேன் இப்ப துணிகரமாவே செஞ்சிட்டு இருக்கிறேன் வீட்டுக்குள்ள சினிமா என்ன சிகரெட் என்ன கடன் வாங்கி கொடுக்காம ஏமாத்துறது என்ன பாலின பாவம் என்ன குடி பழக்கம் என்ன இன்னும் எத்தனையோ இதனால தான் இதனால்தான் இதனால்தான் இந்த பாவ திமித்தம் தான் உருடைய வாழ்க்கையினருக்கு வந்தது மனாசே

அவனை பாபிலோனுக்கு கொண்டு போய் கொண்டிருக்கும் போது சிறை கைதியாய் கொண்டு போய் கொண்டிருக்கும் போது அவன் ஆண்டவரின் சமயத்தை நோக்கி பார்க்கிறான் ஆண்டவரே நான் ஒரு பாவி நான் பாவம் செய்து விட்டேனே அசுத்தமாய் வாழ்ந்து விட்டேனே நீங்கள் சொல்லி நான் கேட்கவில்லையே தேவ சமூகத்திலே பிரார்த்திக்கிறான் கெஞ்சிக்கிறான் மனம் திரும்பி அழுறான் வேதம் சொல்லுகிறது அவன் எருசிலேமுக்கு திரும்பி வந்தானான் அப்படி பிரார்த்தித்துக் கொண்டிருக்கும் போதே செவித்துக் கொண்டிருக்கும் போதே திரும்புகிறான் என் தேவன் அவனுடைய வேதனை பார்த்தார் ஐயோ நான் மனம் திரும்புகிறேனே நான் தவறு செய்து விட்டாரே என் வாழ்க்கையில் அறுபது நடந்து விட்டாரே மன்னிமாண்டாரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு விடுதலை தார்மென்று கேட்கிறான் என்று சொல்லி என் தேவன் எனக்கம் வைத்து அவனை மன்னித்து மறுபடியும் அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கி எருசலேமுக்கு கொண்டு போகிறான் அருமையான சனே சகோதரியே உன் வாழ்க்கையே உண்டான நெருக்கம் உன்னுடைய பாவமாய் இருக்கும் அல்லவோ நீ ஒருவேளை துணிகரமாய் செய்கிறாயோ ரகசியமாய் செய்கிறாயோ நான் அறியேன் மேல உள்ளவர் அறிவார் ஆனால் உனக்கு நெருக்கத்தை உண்டாக்குறதுக்கு காரணம் என்ன நீ எப்படி ஆயினும் கண்டு நீ உணர்ந்து விட மாட்டாயா பாவத்திலிருந்து விடுதலை ஆகிவிட மாட்டாயா அருவருப்பிலிருந்து விடுதலை ஆகிவிட மாட்டாங்க நெருக்கத்தை அனுமதித்தார் என்ன சொல்லப் போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் என் பாவத்தை என்னால் விட முடியாது என்னால் விட முடியாதுன்றியா நெருக்கத்திலே நீ உணர்வு அடைய முடியாது என்றால் ஆகாஷ் என்கிற ராஜாவை குறித்து வேதம் சொல்லுது அவன் நெருக்கப்பட்டுக் கொண்டு இருக்கையிலே அவன் மனம் திரும்ப விரும்பவில்லை அவனும் அவன் தேசமும் நாசமாய் போயிற்று உன்னோடு சேர்ந்து உன் குடும்பமும் நாசம் அடைவதற்கு காரணமாயிருக்கும் உன் வாழ்க்கையிலிருந்து ராத்திரி தேவன் உன்னுடைய வாழ்க்கையை உண்டாக்கின அனுமதித்த அந்த நெருக்கத்திற்கு காரணம் பாவமாயிருந்தால் மனம் திரும்ப உனக்கு விடுதலை கொடுக்க இன்றைக்கு ஆயத்தமாயிருக்கிறார் மனம் திரும்ப பாவத்திலோடு மனம் திரும்பி ஆண்டோட்ட மனுப்பான் இருப்பேன் உத்தமாயிருப்பதலாவது பாவத்தினால் உண்டான நெருக்கம் மரம் திரும்பி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கெஞ்சினால் ஆண்டவர் நெருக்கத்தின் விடுதலை ஆக்குவார் இரண்டாவதாக ஒரு மனிதனுக்கு நெருக்க எப்படி வருகிறது என்று பார்ப்போம் யோனா மின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் என் நெருக்கத்தில் நான் கர்த்தனை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு வரலினார் நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன் நீர் என் சத்தத்தை கேட்டீர் வேதம் சொல்கிறதை நன்றாய் கவனிங்கள் இப்பொழுது யோனாவுக்கு ஒரு நெருக்கம் என்னவாம் அவன் கப்பலிலே அடித்தட்டிலே படுத்து விட்டான் கடல் கொந்தளிக்கிறது கப்பல் உள்ள சக்கெல்லாம் கீழே போடுறாங்க ஆனால் நிக்க கடைசியில் இவனாலதான் சொல்லி தூக்கி கீழே போட்டாங்க என்னை நீங்களே கீழே போட்டுருங்கப்பா நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கீழே போட சொன்னான் கிளத்துக்கு போட்டான் கடல்ல ஒரு மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டான் இப்பொழுது அவனால என்ன அசைய முடியல மிகுந்த இருட்டு மீனாலும் ஒண்ணும் செய்ய முடியாத ஒரு நிலைமை இந்த நிலைமையில இப்படி அவன் நெருக்கப்படுகிறது தேவனை நோக்கி கூப்பிடுகிறான் ஏன் இந்த நெருக்கம் அசைய முடியல மீன் வயிற்றுக்குள்ள அப்படியா இருக்கிறான் அவனால சாப்பிட முடியல மீனுக்கும் சாப்பிட முடியல அவனால ஒண்ணுமே செய்ய முடியல நெருக்கப்படும் ஆண்டவரை என்று கூப்பிடு ஏன் இந்த நெருக்கம் அவனுக்கு வேதம் சொல்றதை கவனிப்போம் யோனாவின் பிரச்சனம் முதலாவது அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வாசனங்கள் அமிதாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய எட்டினது என்றார் அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோக்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று நின்று விலகும்படி அவர்களுடைய தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான் கவனிங்கள் யோனாவை தேவன் நினைவேவுக்கு போய் என்று சொல்லுகிறார் கப்பல் ஏறி தர்சிஷுக்கு போகிறான் அப்படி போக கொந்தளிப்பு வந்தது கப்பலுக்கு ஆபத்து வந்தது அந்த சூழலில் அவன் கீழே போன கடலுக்குள்ளே வீசப்பட்டான் அங்கேயும் மீன் வயிற்றுக்குள்ளே மாட்டி சிக்கிவிட்டான் ஏன் இந்த உணரிக்க வந்தது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படி தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்படி அருமையான சவுனே சகோதரியே நீ ரட்சிக்கப்பட்டேன் நான் நீதிமான் தான் நான் ஆவிக்குரிய சபைக்குத்தான் சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஜம்பம் அடித்துக் கொண்டிருப்பாயோ ஒருவேளை உன் வாழ்க்கையை நெருக்கத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ ஏன் உடைய வாழ்க்கையை கத்தர் அநேக வேலைகள் வசனங்களை உன்னோடு கூட பேசி நீ கீழ்படிய மாட்டேன் என்று சொல்கிறாயே கீழ்ப்படிய முடியாது என்று நிற்கிறாயே சித்தி எத்தனை கூட பேசினார் தனிப்பட்ட முறையில் வேதத்தை படிக்கும் போதோ இல்ல ஆலயத்திலோ இல்ல யார் மூலமாக பேசிக்கொண்டிருந்தார் இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறார் பாதிக்கும் ஒத்துக்க மாட்டாங்க வாழ முடியாது சொல்லிக்கொண்டிருக்கிறாயோ அதனால்தான் பிரச்சனை அதனால்தான் நெருக்கம் ஏன் நீ கண்டு உணர்ந்து திரும்புவதற்காக இந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் போன யோனாவுக்கு வந்த நெருக்கத்தின் மத்தியிலே யோனா என்ன செய்கிறான் வாசிப்போம் வாசிங்கள் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன் அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் வந்து சேர்ந்தது யோரா இப்படி நெருக்கப்படுகிறேன் ஆண்டவரே நான் நினைக்கிறேன் ஆண்டோரை துரோகம் பண்ணிவிட்டேன் நீ சொன்னபடி நான் செய்யாதபடி என் விருப்பப்படி போய்விட்டேன் இன்றைக்கு என் வாழ்க்கையை நான் மாற்றி கொள்கிறேன் நீ விரும்புகிற இடத்திற்கு நான் செல்ல தயார்

நெருக்கம் வருவது ஏன் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்படி அமைனாலே எப்பொழுது நெருக்கத்தின் விடுதலையாக முடியும் நீ வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கும் அருமையான சன்னிதானத்திலே நீ கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற இப்பொழுது பலவிதத்தில் நெருக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாயே ஏன் இந்த வாழ்க்கை என்று சொல்லி ஒரு நிலவையில் இருக்கிறாயே என் பிள்ளைகளாலே நெருக்கம் என்று சொல்லுகிறாயே ஏன் வாழாத பட்சத்திலே வாழ்கிறேன் என்று சொல்லி ஒப்புக்கொடும் சங்கீதக்காரன் இப்படி ஒரு காரியத்தை நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் அறுபத்தி ஏழாவது நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன் இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் என்ன சொல்கிறார் நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழிகாப்பி விட்டேன் அப்படி நான் வழிகாப்பி போயிட்டேன் உடைய வார்த்தைக்கு மீறி போயிட்டேன் இப்போது உபத்திரம் வந்துடுச்சு இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிறேன் அப்படின்னா ஏன் உபத்திரம் வந்தது ஆண்டவர் சொன்ன வார்த்தை மீறி நடக்கும்போது ஆண்டவருடைய ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் அதற்கு மாறாக நடக்கும்போது உபத்திரம் வந்தது

அப்படியானால் நீ ஒண்ணு செய் ஆண்டவரே என்னை மன்னித்து விடும் நீங்க சொல்ற வார்த்தைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன் நீங்க விரும்புகிற வசந்தி மணி நான் வாழ ஒப்பு கொடுக்கிறேன் சொல் உன் நெருக்கத்தின்றி தேவன் உன்னை இந்த ராத்திரி வளையல விடுதலை ஆக்க வல்லவராயிருக்கிறார் மனாசே சங்கிலினால் கட்டப்பட்டு கொண்டிருக்கும் போது செபித்த மாத்திரத்திலே மனம் தவறு செய்து விட்டேன் மன்னி மாண்டவர் என்று கேட்டபோது போது உருக்கமாய் கேட்ட மன்னித்தார் விடுதலை ஆக்கினார் யோனா நெருக்கத்தின் மச்சிலே உணர்வடைந்து நான் தவறு செய்து விட்டேன் வாழ்வேன் என்று சொன்னபோது விடுதலை ஆனான் அதே தேவன் இன்றைக்கு மாறான் உனக்கு விடுதலை அளிக்க ராத்திரி விடுதலை வந்திருக்கிறார் நெருக்கத்தின் விடுதலை அளிக்க வந்திருக்கிறார் நீ நெருக்கத்தின் மாற்றிலே ஒரு உணர்வு உண்டாகும்படி வாழ்க்கை மாற்றிக் கொள்வாயா கண்களை மூடி கத்தரை நோக்கி பார்ப்போம் வாழ்க்கையில நெருக்கத்தின் உண்டு வாழ்க்கை விடுதலை ஆவதாக எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் பிதாவே உங்களுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்துரைக்கணும் தகப்பனே நீதிமன்ற்கள் ஆக்கப்பட்ட பின்பும் அநேக நெருக்கங்களுக்கு மத்தியிலே தேவ ஜனங்கள் கடந்து போகிறதை அறிந்த தேவன் அன்றைய நெருக்கம் ஏன் வருகிறது என்றும் அன்றைய விடுதலை ஆகுது எப்படி என்றும் தேவனுடைய மக்களுக்கு நீ கற்றுத்தறிக்கோத்திர ஆண்டவர்கள் தகப்பனே பாவத்து திருமித்த நெருக்கத்தினாலே அன்றை ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு உணர்வை தருவீராக பாவத்திலிருந்து மனம் திரும்பத்தக்கதாக கத்தவளுடைய மத்திய கிரிய அடப்பிப்பீராக விடுதலையாக்குங்க அவள் மன்னிப்பு கேட்பார்களானால் இன்றைக்கு அவளை விடுதலையாக்குங்க ஒருவேளை வசனத்தின்படி வாழும்படி நீ எச்சரித்தும் சொல்லியும் வசனத்தின்படி வாழ மாட்டேன் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையில நெருக்கம் உண்டானதை அவள் உணர்ந்து ஐயோ என்னுடைய வாழ்க்கையின் நிமித்தம் கஷ்டப்படுகிறேனே அதற்கு காரணம் நான் தேவனுடைய வார்த்தை தான் என்று சொல்லி அங்குடைய சமத்திலே ஜபிப்பார்கள் இப்பொழுதே என் தேவன் அவருடைய சத்தத்தை கேட்டு நெருக்கத்தின் விடுதலையாக்குங்க வாத்தின்படிய வாழ கிருவச்சு ஆசீர்வதிங்க தொடர்ந்து தேவ ஜனங்கள் நெருக்கத்தின் விடுதலையாக்கப்பட்ட வருகைக்கு காத்திருக்கட்டும் ஏசுகிசின்ப பராமத்தில் பிதாவே